பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானம். சீமெந்து இறக்குமதியை நிறுத்திய 35 நிறுவனங்கள். ஆட்சிப்பு இடமாற்றியவர்களை எட்டிய உதை அரசாங்கம் மனம் வருத்தம் தீரர். நாட்டின் சில பகுதிகளில் மின்தடை. ஜனவரியில் மாத்திரம் 82,327 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை. இந்திய கடற்றொழிலாளர்களின் அட்டூழியங்களுக்கு எதிராக நடவடிக்கை, அமைச்சரவை பத்திரம் தாக்கல். நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடைபெறவுள்ள காலப்பகுதியில் இந்த விடுமுறை வழங்கப்படவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் குறித்த காலகட்டத்தில் பாடசாலைகளில் ஆரம்பத்தரத்திற்கு விடுமுறை வழங்கப்பட மாட்டாது என்றும் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் ஆரம்பத்தரத்திற்கான கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது பரீட்சை சூழலை பேண முடியாவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிபர்கள் பலியல் கல்வி பணிப்பாளர் ஊடாக மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சீமெந்து இறக்குமதி செய்து வந்த சுமார் 35 நிறுவனங்கள் சீமெந்து இறக்குமதியில் இடைநிறுத்தியுள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள அமெரிக்க டாலர் தட்டுப்பாடு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்பு அமைச்சில் நடந்த பேச்சுவார்த்தையில் தெரிய வந்துள்ளது. இலங்கைக்கு மாதம் ஒன்றுக்கு 6,00,000 சீமெந்து பொதிகள் தேவைப்படுகின்றது. தேசிய ரீதியாக 4,00,000 சீமெந்து பொதிகள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. தேவையான மீதமுள்ள 2,00,000 சீமெந்து பொதிகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய நேரிட்டுள்ளது. எனினும் நாட்டில் ஏற்பட்டுள்ள டாலர் தட்டுப்பாடு காரணமாக இந்த தொகையை இறக்குமதி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர ஆரம்பத்திலிருந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்களை மறந்துவிட்டு அரசாங்கத்திற்கு சிறிய தரப்பினருடன் தனியான பயணத்தை மேற்கொண்டு வருவதை காண முடிவதாக கண்டே ஹெட்டப்பேர் ரஜமஹா விஹாரையின் விஹாராதிபதி கொப்பண்டியா கொட ஸ்ரீ விமலதேவர் தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் ஆய்வு பிரிவினர் எழுதிய இஸ்லாம் அடிப்படை வாதத்திற்கு மத்தியில் இலங்கை தலைவிதி என்ற நூலை முன்னணியின் கண்டி மாவட்ட அமைப்பாளர் டிஎம் நந்தனரத்ன மற்றும் டியு சேனாரத்ன ஆகியோர் சேனரிடம் கையளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய அரசு தலைவர் மற்றும் அரசாங்கத்திற்கு ஆட்சிக்கு கொண்டு வர தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சா பாரிய அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். எனினும் நாட்டுக்கு உரிய சேவையை செய்ய அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்பதையே காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர ஆரம்பத்திலிருந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்களுக்கு உரிய இடம் கிடைக்கவில்லை. நாட்டின் சில பகுதிகளில் தற்போது மின்தடை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நுரச்சோலி லக்வியய மின்னுற்பத்தி நிலையத்தின் 3வது மின்பரப்பாகி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் பழுதடைந்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்திருந்தது. இதன் காரணமாகவே தேசிய கட்டமைப்பில் 270 மெகாவாட் மின்சாரம் விளக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளரும் மேலதிக பொது முகாமையாளருமான ஆண்ட்ரூ நவமணி குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான டீசல் மற்றும் ஏனைய எரிபொருள் 1.5 நாட்களுக்கு மாத்திரமே போதுமானதாக உள்ளதென இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த வருடத்தின் முதல் மாதத்தில் 82,327 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சரான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அதன்படி ஜனவரி 1 முதல் 31 வரை நாளாந்தம் 2,000 முதல் 3,000 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவித்த அவர், அதிகபட்சமாக ஜனவரி 5ஆம் தேதி வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3,371 அதிகரித்துள்ளது. அத்துடன் ஜனவரி மாதத்தில் ரஷ்யாவிலிருந்து 13,478 சுற்றுலா பயணிகளும் இந்தியாவிலிருந்து 11,751 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளதுடன் உக்ரைனிலிருந்து 7,774 பேரும் ஐக்கிய அரபு ராஷ்டிரத்திலிருந்து 7,442 பேரும் வருகை தந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் ஜெர்மனி, பிரான்ஸ், போலாந்து, ஆஸ்திரேலியா, மாலத்தீவு மற்றும் கஜகஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஜனவரி மாதத்தில் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா பயணிகள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துமீறி எல்லை தாண்டி வந்த சட்டவிரோத தொழில் முறைகளை பயன்படுத்துகின்ற இந்திய கடற்றொழிலாளர்களினால் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகளுக்கு உயிரிழந்த 2 கடற்றொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கும் நஷ்டஈடுகளை வழங்குவதற்கான விசேட அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய செயற்பாடுகளினால் பாதிக்கப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்கள் மருதக்கணி பிரதேச செயலகத்தை வழிமறித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் குறித்த இடத்திற்கு சென்ற போராட்டத்தில் ஈடுபட்ட
தலைவர்கள் சந்தித்து கலந்துரையாடிய போதே கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் நவாடத்தா மீட்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், உங்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்திய கடற்றொழிலாளர்களினால் ஏற்படுத்தப்படும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்துடன் உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன். என்னுடைய கருத்துக்களில் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு அணித்திரள் வீரர்களாயின் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தருவேன் என தெரிவித்தார். பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானம். சீமெந்த இறக்குமதியை நிறுத்திய 35 நிறுவனங்கள். ஆட்சி பீடமேற்றியவர்களை எட்டி உதைத்த அரசாங்கம் மனம் வருத்தும் தீரர். நாட்டின் சில பகுதிகளில் மின்தடை. ஜனவரியில் மாத்திரம் 82,327 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை. இந்திய கடற்றொழிலாளர்களின் அட்டூழியங்களுக்கு எதிராக நடவடிக்கை, அமைச்சரவை பத்திரம் தாக்கல்.